வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. தலைப்புச் செய்திகள். வீடில்லாத ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்படும். மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மத்திய பிரதேச மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு. அமித்ஷா, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பு. நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும். உத்தரகாண்ட் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கை விவசாயம் மிகவும் முக்கியம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நெதர்லாந்து வெற்றி பெற 340 ரன்னை இலக்காக நிர்ணயித்தது இங்கிலாந்து அணி. விரிவான செய்திகள். சூரிய சக்தி மின்சார உற்பத்தி திட்டம் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி நடைபெறும் மத்திய பிரதேச தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்து வருகிறது. இந்நிலையில் குணாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பாஜக இரட்டை எஞ்சின் அரசுகள் நிறைவேற்றி வருவதாக கூறினார். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் குடும்ப பெண்களுக்கு சிலிண்டர் எரிவாயு விலை 500 ரூபாய் குறைத்து வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சியில் அக்கட்சிக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்று கூறினார். भाजपा सरकार ने निकाला है, भाजपा सरकार के प्रोत्साहन से अन्न उत्पादन का रिकॉर्ड बना और किसानों से हमने रिकॉर्ड खरीद भी किया। इस साल देश के गेहूं किसानों को केंद्र सरकार ने 55,000 करोड़ रुपए से ज्यादा सीधे उनके बैंक खाते में भेजे। பின்னர் மொரேனா பகுதியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் 48 லட்சம் ஏழை மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு இருப்பதாக கூறினார். மேலும் ஏழை மக்களுக்கு இலவசமாக வீடு வழங்கும் திட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். आपका सपना ही मोदी का संकल्प है। मैं इसी संकल्प को सिद्ध करने में मेहनत करने में कोई कमी नहीं रखता। परमात्मा ने जितने मुझे शक्ति दी है, जितना मुझे समय दिया है, हर पल आपके सपनों को साकार करने के लिए जुटा रहता हूं और आपके आशीर्वाद से मुझे ताकत मिलती रहती है। முன்னதாக தாமோ நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஊழல் மற்றும் சமூகத்தை பிளவுபடுத்துவதில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக ஆர்வம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் இன்று பிரச்சாரம் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கடந்த 18 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக மத்திய பிரதேச வளர்ச்சிக்கு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார்.
சட்டீஸ்கரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி அளிக்கும் வாக்குறுதிகளை எப்போதும் நிறைவேற்றுவதில்லை என்று விமர்சித்தார். இதேபோன்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் இன்று அங்குள்ள பத்ரிநாத் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். அப்போது நாட்டு மக்கள் அனைவரும் வளத்தை பெற வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து கர்வால் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் தங்களுடைய கல்வி அறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு வேகமான முன்னேற்றம் காண இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். शिक्षा को जीवन में सदैव महत्वपूर्ण स्थान दिया जाता रहा है। यहाँ के लोगों का शिक्षा से लगाव राज्य की साक्षरता दर से भी परिलक्षित होता है कि राष्ट्रीय औसत से और बेहतर कर रहे हैं। इस क्षेत्र में हिंदी साहित्य को कई बड़ी प्रतिभाएं दी है, सुमित्रा नंदन पंत से लेकर मनोहर श्याम जोशी, शिवानी, हिमांशु जोशी तथा मंगलेश डबलाल तो एक लंबी प्रेरणादायक परंपरा रही है। इस क्षेत्र के जनमानस में देश प्रेम की भावना भी कूट कूट कर भरी है। ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இயற்கை விவசாயம் மிகவும் முக்கியம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆர்கானிக் தொடர்பான கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக வேளாண் துறையில் தற்போது 50% இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் ஆரோக்கியத்திற்கு செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என விவசாயிகளை கேட்டுக்கொண்ட அமைச்சர், வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் இந்தியாவில் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ₹140 करोड़ भारतीयों के पेट भरने के लिए हमें किसी से आज हाथ लंबा करने की स्थिति नहीं है। हम सरप्लस हैं, वो हमारे लिए बड़ी संतुष्टि का विषय है। परंतु इस सरप्लस होने की यात्रा में कई चूक भी हुई है और अब समय रहते ये जो गलतियां हुई है इसको सुधारने का समय भी अब शुरू हो चुका है। பெண்கள் குறித்து அவதூறான கருத்தை கூறிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை இப்போது காணலாம். பீகார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்கள் குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவதூறான கருத்துக்கள் வெளியிட்டதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டதற்காக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த கருத்துக்களை சட்டமன்ற கூட்டத்தொடர் பதிவுகளிலிருந்து நீக்கவும் வலியுறுத்தி சபாநாயகர் அவத் பிஹாரி சௌத்ரிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா கடிதம் எழுதியுள்ளார். தலைநகர் தில்லியில் காற்று மாசு காரணமாக நகரப்பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகள் புகை மூட்டமாக காட்சியளிக்கின்றன. காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதைத் தொடர்ந்து மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக தில்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளின் குளிர்கால விடுமுறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தில்லியில் நாளை முதல் வருகிற 18ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தில்லி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசாருதீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளரிடம் பேசுகையில் இதை தெரிவித்த அவர், தற்போதைய டிஆர்எஸ் கட்சியின் ஆட்சியை தெலுங்கானா மக்களுக்கு எந்த பலன்களும் கிடைக்கவில்லை என்றார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
மத்திய பிரதேசத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சார வாகனத்தின் மூலம் அவர்கள் சாசூரா பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இருவரும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். When the local interest, they try to transcend that, then it is governor's responsibility to put a stop. உள்ளூர் முடிவுகள் தேசத்தின் பார்வையை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாநிலங்களின் முடிவுகளில் ஆளுநர்கள் தலையிடுவதன் அவசியம் என்ன? தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் கருத்து இன்றைய மக்கள் மேடை விவாதத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். பதக்கம் உங்கள் தேர்வு தயாரிப்புகளை தடுக்கிறதா? அழைக்கவும் டெலிமனாசி 1-44-16. எங்கள் பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு உதவுவார்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 14வது பட்டமளிப்பு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலிடம் பிடித்த 45 பேருக்கு பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான ஆர் என் ரவி பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் முன்னாள் செயலாளர் அசுதோஷ் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் 9776 பட்டதாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சோ ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022-23 ஆண்டுக்கான போனஸ் 8.33% கருணைத்தொகை 11.67% என மொத்தம் 20% வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து மண்டலங்கள், நவீன அரிசி ஆலைகள், கிடங்குகள், நேரடி கொள்முதல் நிலையங்கள் மற்றும் திறந்தவெளி சேமிப்பு மையங்களில் பணியாற்றும் 49023 பணியாளர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படுவதோடு தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தலா 3,000 ரூபாய் கருணைத் தொகையாக வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை இளைஞர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழக 3வது பட்டமளிப்பு விழாவில் அவர் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய புதிய கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். பல்வேறு நாடுகளில் கல்வித்துறையில் வளர்ச்சி ஏற்பட்டு வரும் நிலையில் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் இந்தியாவிலும் கல்விக் கொள்கையில் மாற்றம் அவசியம் என்பதால் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டு இருப்பதாக கூறினார். பட்டங்களை பெற்ற மாணவ மாணவியர் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிறருக்கு வேலை கொடுக்கும் வகையில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தினார். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழகத்தில் சென்னை, திருப்பூர் போன்ற இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் என்ஐஏ சார்பில் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். அண்டை நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக ஆட்களை வரவழைத்து நிறுவனங்களில் பணி அமர்த்துவதாக பெறப்பட்ட புகாரின் பெயரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிக்கரணை, படப்பை, கேளம்பாக்கம் மற்றும் மறைமலைநகர் உள்ளிட்ட 6 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் முதல்கட்டமாக இருவர் கைது செய்யப்பட்டனர். படப்பையில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த சாஹித் உசைன் என்பவரும் மறைமலைநகரில் முன்னா என்பவரும் பிடிபட்டனர். இவர்கள் இருவரும் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என போலியாக ஆதார் கார்டு பெற்று தமிழ்நாட்டில் தங்கியிருந்தது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
பெற்று இங்கு சட்டவிரோதமாக பணி அமர்த்தப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பின்னலாடை தொழில் நிறுவனங்கள், பணியாட்களை வழங்கும் ஏஜென்சிகள் போன்ற இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த சோதனையில் பலர் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீபாவளியை ஒட்டி தமிழகம் முழுவதும் 95 இடங்களில் 750 படுக்கை வசதிகளுடன் தீ விபத்துக்கான சிறப்பு வார்டுகள் திறக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீக்காய சிறப்பு உள் நோயாளிகள் பிரிவை இன்று அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி பல்வேறு தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இந்த நடவடிக்கையில் காவல்துறை, தீயணைப்பு தடுப்புத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்றவற்றுடன் மாநில சுகாதாரத்துறை இணைந்து ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். அந்த வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் உட்பட 95 இடங்களில் தீக்காய சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். பால் கொள்முதல் அதிகரித்தல் கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை நந்தனம் ஆவின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பால் மாட்டுக்கடன் வழங்குதல் மற்றும் ஒப்புகை சீட்டு வழங்கியது தொடர்பாக அலுவலர்களுடன் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பால்வளத்துறை இயக்குநர் வினீத் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் கருதி பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செம்மஞ்சேரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், கணினி வளர்ச்சி, தொழில்நுட்ப கல்வி ஆகியவை உலக அளவில் பிரபலமடைந்து வருவதாக தெரிவித்தார். எனவே தமிழக அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கூறினார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தீபாவளி அன்று கிடைக்கும் பட்டாசு கழிவுகளை தனியாக சேகரித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது தீபாவளி பண்டிகையின் போது சேகரமாகும் பட்டாசு கழிவுகள் அபாயகரமானவை என்பதால் இதனை தனியாக சேகரித்து கும்மிடி பூண்டியில் உள்ள செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 17 தேதி முதல் 26 தேதி வரை திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவுக்கு 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிரிவல பாதையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. சாலை விரிவாக்கம் மற்றும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதால் அவற்றை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் பெண்மைக்காக தண்ணீர், தண்ணீருக்காக பெண்மை என்ற புதுமையான திட்டம் ஜல் தீபாவளி என்ற தலைப்பின் கீழ் நவம்பர் 7 முதல் 9 தேதி வரை நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதன்படி சென்னை குடிநீர் வாரியத்தைச் சேர்ந்த செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் நேரில் பார்வையிட்டு குடிநீர் சுத்திகரிப்பு செயல்படும் முறைகளை கேட்டு பயனடைந்தனர். குடிநீர் வாரியத்தின் செயற்பொறியாளர் ராம்ஜி உள்ளிட்ட அதிகாரிகள் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு விளக்கங்களை அளித்தனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்தியம்மாள் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்று நடைபெற்றது. அப்போது காந்திமதி அம்மாளுக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை அதிகாலை 4 மணி அளவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து சுவாமி அம்மாள் திருக்கல்யாண விழாவும், அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் ஊஞ்சல் மண்டபத்தில் மாலையில் ஊஞ்சல் திருவிழாவும் நடைபெறுகிறது.
செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு கருவி மூலம் ரயில் தண்டவாளத்தில் யானைகள் மீது ரயில்கள் மோதி விபத்து ஏற்படுவதை தடுக்க புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு கருவி கோயம்புத்தூர் மதுக்கரையில் பைலட் திட்ட முறையில் ரயில்வே தண்டவாளத்தில் யானைகளின் நடமாட்டத்தை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. இந்த கண்காணிப்பு அமைப்பில் 12 டவர்கள் கேமராக்களுடன் பொருத்தப்பட்டு விலங்குகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே கண்டறிவதற்காக ரயில் பாதையில் நிறுவப்பட்டுள்ளது. சேகரிக்கப்பட்ட தரவை நிகழ்நேர அடிப்படையில் அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் மூலம் லோக்கோ பைலட்டுகளை எச்சரிக்கும் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு உணரப்பட்ட தரவு தானாகவே மாற்றப்படும். இந்த தண்டவாளத்தில் ரயில்கள் மோதி யானைகள் பல சோக மரணங்களை கண்டுள்ளது. இந்த கேமராஸ் வந்து டே டைம்ல மட்டும் இல்ல நைட்ல கூட இந்த இமேஜஸ் கேப்சர் பண்ணி எந்த எலிஃபென்ட்ஸும் ஒரு அனிமல்ஸ் கிராஸ் பண்ணுறாங்களோ அந்த இமேஜஸ் கேப்சர் பண்ணி அலர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்ஸ்க்கு கீழே அனிமல்ஸ்க்காக எஸ்பெஷலி எலிஃபென்ட்ஸ்க்காக ஒரு அண்டர் பாஸ் கூட நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது போன்ற பகுதிகளில் யானைகள் இறப்பதை தடுப்பதில் பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மோதல்களை தடுக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். மாணவர்களின் அறிவியல் தேடலுக்கு விருந்தளிக்க தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெம் பூங்காவுக்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். உலகம் இன்று பல மாற்றங்களை கண்டுள்ளதற்கு பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் காரணமாகும். மின்சாரம் முதல் இணையம் வரை இந்த அற்புதமான கண்டுபிடிப்புகள் நம் வாழ்விலும் வேலையிலும் தகவல் தொடர்பிலும் பல புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. இளமையிலேயே அறிவியல் அறிவை வளர்த்துக் கொள்வது நல்லது. பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் அதன் புரிதல் என்பது பலருக்கு கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அதுபோல மனனம் மட்டும் செய்து கற்கும் பாடம் வாழ்க்கைக்கு உதவாது. செயல்முறையாக ஒரு விஷயத்தை பார்க்கும் போது மாணவர்களின் கற்றலின் அறிவு கூடும், கற்றலின் திறன் கூடும், அறிவு விரிவாக்கம் பெறும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க அது வாய்ப்பாக அமையும். இதற்காக மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தூத்துக்குடி அம்பேத்கர் நகரில் 9 ஏக்கரில் 5,10,546 சதுரடி பரப்பளவில் அறிவியல் தொழில்நுட்பம் கணித பூங்கா அமைத்துள்ளது. ஸ்டெம் பூங்கா என்று சொல்லக்கூடிய இந்த பூங்காவில் இயற்பியல், கணிதம், பொறியியல் உபகரணங்கள், மங்கள்யான், சந்திரயான் போன்ற வானவியல் சாதனங்கள் மாதிரிகள் உட்பட 1,090 அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரிகள் மெய்நிகர் வடிவிலும் செய்முறை காட்சிகளாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. பல 1,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பறவைகள், மனிதனின் பரிணாம வளர்ச்சி போன்றவைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்டெம் பூங்கா அறிவியல் அறிவை மேம்படுத்திக் கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. பூங்காவிற்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவியரிடம் பொதுமக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இங்கு வந்த மாணவரிடம் இது குறித்து நாம் கேட்டபோது, அறிவியல் சம்பந்தமா நிறைய இது பார்த்தோம், கண்டங்கள் பார்த்தோம், சந்திரயான் பார்த்தோம், ராக்கெட் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எங்களுக்கு என்ஜாயா இருந்துச்சு. நாங்க சயின்ஸ் பூங்கால இருந்து நிறைய கத்து கொடுத்த பரிணாம வளர்ச்சி பார்த்தா சூரிய குடும்பம் பார்த்தோம், டிவில தான் ராக்கெட்டை பார்த்திருக்கேன், நேர்ல இப்ப வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அறிவியலை எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த பூங்கா வந்து மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. பொதிகை செய்திகளுக்காக ஏ லக்ஷ்மணன். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இரட்டை இன்ஜின் ஆட்சி முறை மூலம் குஜராத் மாநிலம் அனைத்து துறை வளர்ச்சிகளிலும் புதிய உயரத்தை எட்டியுள்ளதாக அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மத்திய பிரதேசம் ஜபுவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், கடந்த 20 ஆண்டுகளில் பாஜகவின் திட்ட முன்னெடுப்புகளால் நலிந்த மாநிலங்கள் பட்டியலிலிருந்து மத்திய பிரதேசம் வெளியேறி தற்சார்பு நிலையை அடைந்துள்ளதாகவும், 2003 ஆண்டுக்கு முன்பு அடிப்படை வசதிகளுக்கே அல்லல் பட்ட மாநிலத்தின் நிலைமை தற்போது முற்றிலும் மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். ஒரு மாநிலத்தில் நல்லாட்சி அமைந்தால் மக்கள் தங்கள் மாநிலத்தை சிறந்த அடையாளமாக வெளி உலகிற்கு பறைசாற்றுவார்கள் என்பதற்கு உத்தரப்பிரதேசம் சிறந்த உதாரணமாக மாறியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவில் பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற அவர்,
கடந்த காலங்களில் ஊரடங்கு உத்தரவு மாஃபியா ஆதிக்கம் ஆகியவற்றால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே அஞ்சிய மக்கள் தற்போது பெருமிதத்தோடு நடைபோடும் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் எம்வி ஆஷி என்ற கப்பல் கரை தட்டிய நிலையில் அதில் இருந்த இந்திய பணியாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 9 மாத காவலுக்கு பிறகு அவர்கள் மூவரையும் இந்தோனேஷிய அரசு விடுதலை செய்துள்ளது. இதற்காக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சகத்திற்கு தமது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மூவரின் விடுதலைக்கு முயற்சி எடுத்த இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதரக குழு அதிகாரிகளுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் தலைமையிலான அமர்வு வருகிற 10ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. இதனிடையே பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக அம்மாநில அரசு தாக்கல் செய்த மனுவும் வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு 2வதாக வழக்கு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது மக்களின் உரிமைக்கு எதிரானது எனவும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேரள அரசு குறிப்பிட்டுள்ளது. தமிழக அரசின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஆணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் ஏ எஸ் போபண்ணா, எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த வழக்குகள் அனைத்தையும் வருகிற ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் நாளை ஆலோசனை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ பங்கேற்கிறார். தீபாவளி பண்டிகை வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இரவு 10 மணிக்கு முன் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க அனுமதித்து கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு இரவு 11:55 முதல் 12:30 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் எனவும் பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் பாரத ராஷ்டிர சமிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் விவசாயிகளின் தற்கொலை தடுக்கப்பட்டதாகவும் குடிநீர், மின்சாரம் என மக்களுக்கான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தெரிவித்தார். ஆசிஃபாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெறும் வாக்குறுதிகளை மட்டும் தாங்கள் அளிப்பதில்லை எனவும் திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் தெலங்கானாவின் உரிமைகளை காப்பதிலும் முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக 500 சிக்ஸர்கள் விளாசப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 2015ஆம் ஆண்டு அதிகபட்சமாக 463 சிக்ஸர்கள் விளாசப்பட்டதே சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீரர் ரோஹித் சர்மா, ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் ஆகிய இருவரும் தலா 22 சிக்ஸர்கள் விளாசி முதலிடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் 40வது லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற 340 ரன்னை இலக்காக இங்கிலாந்து அணி நிர்ணயித்துள்ளது. புனேவில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 339 ரன் எடுத்தது. இங்கிலாந்து அணியில் அதிகபட்சமாக பென் ஸ்டாக் 108 ரன் எடுத்தார். டேவிட் மாலன் 87 ரன் எடுத்தார். இதையடுத்து 340 ரன் எடுத்தால் வெற்றி இலக்கோடு தற்போது நெதர்லாந்து அணி விளையாடி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.